ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மன பலத்தை மட்டும் நீ இழந்து விட்டால் அப்புறம் உடல் என்னதான் பலமாக இருந்தாலும் அதன் மூலமாக உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் என்றெல்லமே. அதனால்தான் எப்போதும் மன தைரியத்தோட துணிவோடு இருக்கணும்னு நான் தினமும் எப்படியாவது ஒரு முறை உனக்கு சொல்லிடுறேன். இப்போது நீ மனதிடத்தோடும் தைரியத்தோடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா உனக்கான விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சிகரமானதாக மாறிவிடும். இப்பொழுது உனக்கான நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோடு தானே என் கரங்களை தொட்டாய். எனது கரங்களை தொட்ட உன் கரங்களில் நீ ஆசைப்பட்ட விஷயத்தை நிச்சயம் ஒப்படைப்பேன். நீ சற்றும் எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியான நல்ல செய்தி தானாகவே உன்னை தேடி வருமேன் செல்லமே. உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிற அந்த நிலவுக்கே அமாவாசைங்கிற ஒரு கருப்பு பக்கம் இருக்கும்போது மனிதர்களுடைய வாழ்க்கை எம்மாத்திரம்! கவலையை தூக்கி போட்டுடு. கவலைகளும் கஷ்டமும் நிறைஞ்சது தான் வாழ்க்கைன்றதை ஏற்றுக்கொண்டு யதார்த்த வாழ்க்கையின் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் சரியாயிடும்ன்ற நம்பிக்கையோடு வாழ ஆரம்பி. நாளை வியாழனில் உன் சாயப்பாக்கு பிடிச்ச குருதினமான நல்ல நாளில் உன்னுடைய மனம் எதிர்பார்த்த விஷயங்களை உன்னிடம் கொண்டு வந்து கொடுப்பேன். நான் உனக்கு கொடுக்க நினைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் உனக்கு சரிவராதுன்னு நான் தடுக்க நினைப்பதை நீ என்னதான் என்னிடம் கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேனின் செல்லமே. எது உன் வாழ்க்கைக்கு நல்லதோ, எது உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்குமோ அந்த விஷயத்தை மட்டும்தான் நான் உனக்கு கொடுப்பேன். தவறை மறந்து விடலாம், ஏன்னா அது தெரியாமல் செய்கிறது. ஆனால் துரோகத்தை மன்னிக்கவே கூடாதல்லவா? என்ன துரோகம் செய்தவர்கள் திடீர்னு செய்ய போகிறதில்ல. மனசுக்குள்ளே பல நாளாக திட்டம் போட்டு வேணும்னே செய்தது தானே அது. அப்படிப்பட்ட துரோகத்தை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ ஒரு நாளும் இருந்து விடாதே. தெரியாமல் தவறு செஞ்சிட்டா கூட அதை திருத்திக்கலாமேன் செல்லமே. நீ எல்லோருக்கும் உண்மையாக இருப்பது உன்னுடைய விருப்பம், அது உன்னுடைய நல்ல குணம். ஆனால் எல்லாருமே அதே போல் உனக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு நீ நினச்சினா அது முட்டாள்தனமாக இருக்குமேன் செல்லமே. எல்லோரிடமும் உன்னை போலவே நல்ல அன்பையும் உன்னை போலவே உண்மையான மனசையும் எதிர்பார்க்காத. வலியும் வேதனையையும் வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாது, பட்டவனுக்கு தானே தெரியும். அப்படி உன்னுடைய வழியையும் வேதனைகளையும் அறிந்த உன் சாயப்பா உனக்கான வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரதான் போகிறேன். உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஒருபோதும் ஏங்காதே. ஏன்னா நம்மளை விட இவங்க நல்லா இருக்காங்களே, நமக்கு ஏதோ அந்த அளவுக்கு திறமை இல்லையேன்னு உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வந்துடும். இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோ, உனக்கு கீழே கஷ்டப்பட்டு வாழ்பவர்களையும் நீ ஏளனமாக பார்க்கக்கூடாது. அவங்கெல்லாம் என்ன செஞ்சிட போகிறாங்க? அவங்க நம்மளை விட இவ்வளோ மோசமான வாழ்க்கையை வாழ்கிறாங்களேன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டினா அவர்களை விட நாம் உயர்வான நிலையில் இருக்கிறோம் என்ற தலைக்கணம் உனக்குள் வந்துடும். அதனால தான் உன்னை விட மேலே இருப்பவர்களானாலும் சரி, கீழே இருப்பவர்களானாலும் சரி, யாரோடும் உன்னை ஒப்பிடாமல் நீ நீயாகவே வாழப்பார்னு சொல்கிறேன். எப்பொழுது நீ நீயாகவே வாழ ஆரம்பிக்கிறாயோ அப்போதே உனக்குள்ள தன்னம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கையின் மூலமாக நீ பல சாதனைகளை படைக்க முடியும் என் செல்லமே. அறிவுங்கிறது மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் வந்துடாது. அதே போல நல்லா படிக்கிறவங்களும் எல்லாரும் அறிவாளிகள்னு சொல்ல முடியாது. உனக்கு கிடைச்ச அனுபவத்தையும் உன் வாழ்க்கை சூழ்நிலைகளையும் வச்சு நீ எதிர்காலத்தை கட்டமைக்கும் முறைக்கு பெயர்தானே அறிவு. எதிர்காலத்தில் இதை இதை செய்யணும், இப்படி செய்யணும், நான் பட்ட அனுபவம் மூலமாக இனி இது நடக்காமல் பார்த்துக்கணுன்ற நுண்ணறிவு எப்பொழுது உனக்குள் வருகிறதோ அப்பொழுதே நீ தெளிவான எண்ணம் கொண்ட பிள்ளையாக மாறிவிடுவாய். உன் வாழ்க்கையிலும் நீ வெற்றி பெறுவது உறுதியாகிவிடும் என்று எல்லாமே. நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினச்சினா பழகக்கூடிய எல்லோர் மீதும் பாசத்தை பொழிந்து விடாதே. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில நாட்களிலேயே யாராவது ஒருவருடைய வேஷம் தெரிந்த பிறகு அப்புறம் நீ மனம் வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அந்த சமயத்தில் உன்னுடைய வெற்றி என்பது பின்தங்கி போய்விடும் என்றெல்லமே. அதற்காக தான் சொல்கிறேன், வெற்றிங்கிறது உனக்கு கிடைக்கணும்னா எல்லோரிடமும் அளவான அன்பையும் அளவான பேச்சையும் மட்டும் வச்சுக்கோ. அழிவுக்கு 1000 வழிகள் இருக்கு, ஆனால் உயர்வுக்கு ஒரே வழியாக உழைப்பு மட்டும்தானே இருக்கிறது. நீ உழைப்போடு கூடிய முயற்சியை நித்தமும் செய்தால் உனக்கான உயர்வான வழியை நிச்சயமாக நான் காட்டுவேன். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் கரங்களில் நிச்சயமாக கொண்டு வந்து ஒப்படைத்தே தீர்வேன். ஓம் சாய்ராம்.